மணிமுடியும் மகிழ் இறகும் எதிர்வரவும் துதி புரிந்தேன் மாதவா கேசவா. வாழ்க்கையில் கணவனுக்கு இன்பமோ துன்பமோ அது மனைவி சரிபாதி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறது. இந்த பறவைக்குன்னால் ஏற்பட்ட நிலை மாற வேண்டுமானால் நீ தெய்வம் என்பதை மறந்து மடியேந்தி இந்த பவர் வக்கிரத்தில் சென்று உணவாக கொள்ள வேண்டும். இடபாகத்தில் இருக்கக்கூடிய இந்த உமையவள் இடபாகத்தை விட்டு பிரிந்து கூட சென்று பாமர மக்கள் அனைவரிடத்தில் மடியேந்து பிச்சை கேட்க வேண்டுமா? என்னால் நேர்ந்தகி நிலை மாற வேண்டும் என்றா இதற்கு நானே சென்று பாமர மக்களிடத்தில் மடியேந்து பிச்சை கேட்கிறேன் சுவாமி, பிச்சை கேட்கிறேன். பெரும்புள்ள சோலைப்பள்ளம் எம்ஜிஆர் நகர் ஆனிரை மேய்த்தவன் மணிமுடியும் மகிழ் இறகும் எதிர்வரவும் பத்தனாதனா
கண்ணன், கார்மேலமன்னன், கமலக்கண்ணன், மணிவண்ணன், வைகுந்தவாசன், நாராயணன், இப்படி பல பெயரோடு இந்த வைகுந்த பெருமாள் செய்து கொண்டு வருகிறேன். இத்தனை காலமாக அரக்க கூட்டங்களால் பல தொல்லைகள் நிறைந்தது. அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்று எழுத்து பல அவதாரங்கள், பல அவதாரம் எடுத்து அரக்கர்களை மாற்றிவிட்டு இனிமேல் அவர்களால் எனக்கு எந்த இன்னலுமே நேராது. இந்த செய்தியை என்னுடைய மனைவி லட்சுமிக்கு உரைக்க வேண்டுமே. லட்சுமி, இந்த இனிவெளியிலே நமது விழுப்புரம் கரியனிடம் தோன்றுதையா மேலாலா
எதற்காக வரவேற்பீர்கள் சுவாமி? ஒரு ஆனந்தமான செய்தி உரைக்க போகிறேன். ஆனந்தமான செய்தியா? ஆமா. என்ன செய்தி சுவாமி? இத்தனை காலமாக அரக்கை கூட்டங்களால் நமக்கு பல தொல்லைகள் நேர்ந்தது. நான் சென்றேன், அரக்கிலே எழுத்தி விட்டேன், பல அவதாரங்கள் எடுத்து. அப்படியா சுவாமி? இனிமேல் அவர்களால் நமக்கு எந்த இன்னலுமே நேராது. அதனால் நாம் இருவரும் ஆனந்தமாக ஆட வேண்டும், பாட வேண்டும். இவ்வளவுதானே? அப்படி பார்க்க போனால் இந்த இடம் தேவையில்லை. எந்த இடம் போக வேண்டும்? நமக்காக அதோ பார்த்தாயா பிருந்தாவனம், புறப்படு பிருந்தாவனம். இனி வெளியிலே பாங்கட சேர்ந்த மதிப்புக்குரிய பாண்டியன் சிந்தாமணி மதிப்புக்குரிய வந்து விட்டோம். தாத்தாவும் பாட்டியும் காணவில்லையே. தாத்தா பாட்டி என்ன இது? இந்த வைகுண்டத்தில் இல்லை என்றால் அவர்கள் இருவரும் எங்கிருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். புறப்படலாம் பிருந்தாவனம். கொஞ்சம் கண்ணில் அழகிய கருத்தினை கவர்ந்து
வந்தாயா? நான் எதுவும் பார்க்கவில்லை. அட பாவி, ஏன் வந்தாய்? எப்படா வந்த வந்தாய்? எங்களுக்கு தானே பெருத்த பாவம். நான் பார்க்கவில்லை. பார்க்கவில்லை என்று பாடல் பாடுகின்ற பாட்டு தான் கேட்டார். பாட்டு தான் கேட்டார். அப்படியா? என்ன? அம்மா, ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்தேன். இத்தனை காலமாக எனக்கு ஓய்வே கிடைத்ததில்லை. இப்போதுதான் ஓய்வு கிடைத்திருக்கிறது. இப்போ வந்துட்டியா? மீண்டும் ஓய்வு கிடைத்து விட்டது என்று சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஆமா, அதுதான். இல்லை தாத்தா, இல்லையாபத்து. ஆபத்து? யாருக்கு ஆபத்து? மகள் கங்கைக்கு ஆபத்து. கங்கைக்கு ஆபத்தா? யாரால் ஆபத்து? திருத்தங்கிராமரி கோட்டையால் வரக்கூடிய தேவராசுரனால் கங்கை அம்மைக்கு ஆபத்து. அரக்கன் தோண்டி விட்டானா? ஆமா. அரக்க குட்டைகளை இல்லை என்று நாங்கள் இருவர் ஆனந்தமாக இருக்கிறோம். மீண்டும் அரக்கன் தோண்டி விட்டான். அரக்கன் தோண்டி விட்டான். ஆனந்தமாக இருப்பதை விட்டு விட்டு அந்த அரக்கனை அழுத்து விட்டு வாருங்கள். என்னடா சொல்ற பாட்டி? அதிகமாக சந்தோஷமாக இருக்க வேண்டாம். என்னுடைய மகள் என்னைக்கு ஆபத்து? இவ்வளவுதானே? ஆமாம் தாத்தா. தேவராசுரன், ஆமாம், புறப்படுகிறேன். அந்த அரக்கனை அழைத்து விட்டு என் மகள் கங்கையை சிறை மீட்கிறேன். அதை வந்தா
ஆசை கேட்டு எழுந்து ஆசை கூடி சுமந்து என் நிலைமை கண்டு என்னை காப்பாற்ற வர மாட்டாயா அப்பா.